இது லங்கா டுடேயின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாய்வானை விட்டு விலகி இருக்கும்படி சீனாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை ஆப்கானிஸ்தானில் கடும் பஞ்சம் நோர்வேயிடம் தாலிபான்கள் பேச்சுவார்த்தை ஒரே மாதத்தில் முப்பத்தி ஆறு குழந்தைகள் உயிரிழப்பு பாகிஸ்தானில் துயரம் கனடாவில் பணியாற்ற விரும்புவோருக்கு பயனுள்ள ஒரு தகவல் மோசடியாளர்களிடம் இருந்து தப்புவது எப்படி ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் முயற்சி தடுக்கப்பட்டதாக தகவல் ஆப்கானிஸ்தானுக்கான இலங்கை தூதரகம் மூடல் அமெரிக்காவில் மீண்டும் துப்பாக்கி சூடு பலர் உயிரிழப்பு உக்ரைனில் உள்ள தனது தூதரக அதிகாரிகளை அவசரமாக வெளியேற்றும் பிரித்தானியா ஆப்கானிஸ்தானில் கடும் பனிப்பொழிவு நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் தைவானை விட்டு விலக்கி இருக்கும்படி சீனாவுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை தைவானை விட்டு விலகி இருக்கும்படி சீனாவை அமெரிக்கா எச்சரித்துள்ளது அமெரிக்க கடற்படை அணுவாற்றலால் இயங்கும் இரண்டு விமான தாங்கி கப்பல்களை பிலிப்பைன்ஸ் கடற்பகுதிக்கு அனுப்பி போர் பயிற்சியை நடத்தியுள்ளது இதனுடன் ஜப்பானிய போர்க்கப்பலும் பயிற்சியில் இணைந்துள்ளது இது தைவானின் உள் விவகாரத்தில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கும்படி சீனாவுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கையாக கருதப்படுகின்றது அதே நேரத்தில் இதற்கு பதிலடியாக சீனா ஜே டென் ஜே சிக்ஸ்டீன் வகைகளை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது போர் விமானங்களை தெய்வான் நாட்டுக்கு அருகிலுள்ள வான்பரப்பில் பறக்க செய்துள்ளது ஒரே மாதத்தில் முப்பத்தி ஆறு குழந்தைகள் உயிரிழப்பு பாகிஸ்தானில் துயரம் பாகிஸ்தானின் தார் மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் முப்பத்தி ஆறு குழந்தைகள் உயிரிழந்துள்ள அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் தார் மாவட்டத்தில் இந்துக்களின் மக்கள் தொகை அதிகம் எனினும் புறக்கும் குழந்தைகள் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் காணப்படுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐநூறு குழந்தைகளும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தார் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உயிரிழந்துள்ளனர் எவ்வாறு தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் பத்திரிகை தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டின் முதல் மாதத்தில் தார் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு குழந்தைகள் உயிரிழந்து உள்ளனர் இது பற்றி ஐதராபாத்தில் சுகாதார துணை பொது இயக்குனர் இரிசாத் மேமன் கூறும்பொழுது ஊட்டச்சத்து குறைபாடு குறைந்த வயதில் திருமணம் செய்து வைத்து விடுவதனால் ஏற்படும் இரும்பு சத்து பற்றாக்குறை உள்ளிட்டவற்றுடன் குழந்தைகள் பிறக்கின்றன ஒரு குடும்பத்தில் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது அவர்களின் பசி பாரம்பரிய கோளாறுகளுக்கு ஆளாவதுடன் அவர்களுடைய குழந்தைகள் மிக குறைவான கடையை கொண்டிருப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தவிர ரத்த சோகை நிமோனியா அம்மை நோய்கள் மற்றும் சுவாச கோளாறுகள் ஆகியவற்றால் குழந்தைகள் உயிரிழக்கும் ஆபத்துகள் ஏற்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடும் பஞ்சம் நோர்வேயிடம் தலிபான்கள் பேச்சுவார்த்தை கடும் பஞ்சத்தால் ஆப்கானிஸ்தான் தத்தளிக்கும் நிலையில் தங்களுக்கு உதவுமாறு நோர்வே நாட்டிடம் தலிபான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வரும் ஆப்கானிஸ்தானில் தற்போது கடும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது உணவுப் பொருட்களுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுகிறது இதனால் மக்கள் பசியும் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அமெரிக்கா இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் உதவினாலும் ஆப்கானிஸ்தானின் உணவு பற்றாக்குறை குறையை இன்னமும் தீர்க்க இயலவில்லை லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடும் பஞ்சத்தால் ஆப்கானிஸ்தான் தத்தளிக்கும் நிலையில் தங்களுக்கு உதவுமாறு நோர்வே நாட்டிடம் தலிபான் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதற்காக ஆப்கானிஸ்தான் வெளியுறவு மந்திரி அமீர் கான் தலைமையில் குழு ஒன்று நோர்வே நாட்டுக்கு சென்றுள்ளது தலிபான்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இதுபோன்ற பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் முயற்சி தடுக்கப்பட்டதாக தகவல் கவுத்திக் கிளர்ச்சியாளர்கள் இன்று அபுதாபி மீது இரண்டு ஏவுகணைகளை வீசி தாக்க முயற்சித்ததாகவும் அவற்றை இடைமறித்து அளித்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது ஏமனில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரில் கடந்த ஆறு ஆண்டுகளாக அரசுக்கு ஆதரவாகவும் கவுத்திக் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராகவும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன நிலையில் கடந்த பதினேழாம் திகதியன்று அன்று அபுதாபி மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இரண்டு இந்தியர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இதனை அடுத்து சவுதி தலைமையிலான படை சனாவில் கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த நிலையிலேயே கவுதி கிளர்ச்சியாளர்கள் இரண்டு ஏவுகணைகளை தங்களை நோக்கி வீசியதாகவும் அதனை வானிலேயே இடைமறித்து தாக்கி அழித்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் தெரிவித்துள்ளது உக்ரைனிலிருந்து தனது தூதரக அதிகாரிகளை உடனடியாக வெளியேற்றும் பிரித்தானியா பிரித்தானியா தனது தூதரக அதிகாரிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் அவசரமாக உக்ரைன் நாட்டிலிருந்து வெளியேற்ற துவங்கியுள்ளது ரஷ்யா எப்போது வேண்டுமானாலும் உக்ரைனுக்குள் ஊடுருவலாம் என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அமெரிக்கா தனது தூதரக அதிகாரிகளை அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து தற்போது பிரித்தானியாவும் தனது தூதரக அதிகாரிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் அவசரமாக உக்ரைன் நாட்டிலிருந்து வெளியேற்றி வருகிறது ரஷ்யா உக்ரைன் எல்லையில் பத்தாயிரத்துக்கும் அதிகமான படையினரை குவித்துள்ளதை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் உருவாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் மீண்டும் துப்பாக்கி சூடு பலர் உயிரிழப்பு அமெரிக்காவில் இடம்பெற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள ஒரு வீடு ஒன்றில் இடம்பெற்ற விருந்தின் போதே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது விருந்து நடைபெற்ற வீட்டில் அதிகாலை ஒரு மணி அளவில் திடீரென துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் விருந்து நடைபெற்ற வேட்டின் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் என மொத்தம் நான்கு பேரின் உடலங்களை மீட்டுள்ளனர் மேலும் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சம்பவத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை ஆப்கானிஸ்தானில் கடும் பனிப்பொழிவு நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு ஆப்கானிஸ்தான் நாட்டின் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரக மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை அமைச்சகம் ஆப்கானிஸ்தானின் பதினைந்து மாகாணங்களில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவின் காரணமாக நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் கடந்த இருபது நாட்களில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கூறிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர உதவி வழங்கப்பட்டு வருகிறது பேரிடர்களை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் கடுமையாக உழைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் பனிப்பொழிவினால் நெடுஞ்சாலைகளில் மாட்டிக்கொண்டுள்ள நூற்றுக்கணக்கான மக்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த வாரத்தில் மேற்கு பதுகிஸ் மாகாணத்தில் இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன இந்த நிலையில் தற்போது உரைய வைக்கும் குளிர் மற்றும் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டு வேலையின்மை பசி பட்டினி மற்றும் வறட்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி மனிதாபிமான நெருக்கடியை கொடுத்து வருகிறது கனடாவில் பணியாற்ற விரும்புவோருக்கு பயனுள்ள ஒரு தகவல் மோசடியாளர்களிடம் இருந்து தப்புவது எப்படி எப்படியாவது கனடாவில் ஒரு வேலை கிடைத்துவிடாதா என ஆவலுடன் காத்திருப்போர் தங்களை குறித்த தனிப்பட்ட விவரங்களை வெளியிடுவது குறித்து முன்பின் யோசிப்பதில்லை சொல்லப்போனால் பணம் செலுத்தவும் அவர்கள் தயாராக இருக்கின்றனர் இந்த விடயம் இத்தகையவர்களை ஏமாற்ற காத்திருக்கும் மோசடியாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மட்டுமே இதுபோல் கனடாவில் வேலை கிடைக்கும் என்று நம்பி பணத்தை இழந்ததாக வந்துள்ள புகார்கள் ஒன்றிரண்டல்ல அறுபத்தி இரண்டாயிரம் புகார்கள் அவர்கள் இழந்த தொகையோ சுமார் இருநூத்தி முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் இப்படி கனடாவில் வேலை வாய்ப்பு இருப்பதாக ஏமாற்றும் மோசடியாளர்களிடமிருந்து தப்புவது எப்படி ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு போலியானது என அறிந்து கொள்வது எப்படி நீங்கள் விண்ணப்பிக்காத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு வேலை இருப்பதாக ஒரு அழைப்பு வந்தால் பெரும்பாலும் அது மோசடியாக இருக்கக்கூடும் அவர்கள் மிக அதிக சம்பளம் தருவதாக வாக்களிப்பதுடன் வயதோ அனுபவமின்மையோ வேலை பெறுவதற்கு தடையில்லை என்பது போன்ற வாக்குறுதிகளை அளிக்க முடியும் சில நேரங்களில் ஒரு பிரபல நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி கூட மோசடியாளர்கள் வேலைவாய்ப்பு இருப்பதாக உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப முடியும் உடனடியாக அதை நம்பி உங்கள் தகவல்களை அவர்களுக்கு பதில் அனுப்பிவிட வேண்டாம் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவர்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருப்பதாக மின்னஞ்சல் அனுப்பினார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படி அந்த நிறுவனத்தில் தொடர்பு முகவரி தொலைபேசி எண் முதலான விவரங்களே அந்த மின்னஞ்சலில் இல்லை என்றார் அப்போதே எச்சரிக்கையாகி விடுங்கள் அது போலியானதாக இருக்கக்கூடும் வேலை கிடைக்க வேண்டுமானால் பணம் செலுத்த வேண்டும் என மோசடியாளர்கள் கேட்கலாம் சில நேரங்களில் அவர்கள் உங்களுக்கு சில பொருட்களை வாங்கிக் கொள்வதற்காக காசோலை கூட அனுப்பலாம் ஆனால் அந்த காசோலை பெரும்பாலும் போலியானதாக இருக்கும் ஆகவே அதை நம்பி அந்த காசோலையை பயன்படுத்தி அவசரப்பட்டு எதையாவது வாங்கி விடாதீர்கள் எந்த மோசடியாளர்கள் உங்கள் வேட்டு முகவரி சமூக காப்பீட்டு எண் போன்ற தனிப்பட்ட தகவல்களை கேட்கலாம் தப்பித்தவரை கூட உங்கள் சமூக காப்பீட்டு எண்ணை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் சட்டப்படி கேட்டாலொழிய வேலை கொடுப்பவர்கள் உங்களை வேலைக்கு எடுத்த பிறகே அவர்களுக்கு உங்களுடைய சமூக காப்பீட்டு எண் தேவைப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் கடைசியாக எந்த விடயத்திற்கும் சம்மதம் தெரிவிப்பதற்கு முன்னர் சிறிது இணையத்தில் அலசி ஆராய்ந்து பாருங்கள் எந்த லிங்கையும் கிளிக் செய்துவிட வேண்டாம் எந்த செய்திக்கும் பதிலளிக்க வேண்டாம் உண்மையான வேலை வழங்கும் ஒருவர் என்று தெரிந்தாலன்றி அவர் அனுப்பும் அந்த விடயத்தையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் அனுப்புவரின் மற்றும் அவரது நிறுவனத்தின் பின்னணி குறித்த விடயங்களை இணையத்தில் தேடி ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு ஆவர் போலியானதாக இருக்கலாம் என சந்தேகம் ஏற்பட்டால் கனடியன் ஆன்டி பிராட் சென்டர் மற்றும் பெட்டர் பிசினஸ் புரூவே ஆகிய அமைப்புகளுக்கு அது குறித்து புகார் அளிக்க முடியும் ஆப்கானிஸ்தானுக்கான இலங்கை தூதரகம் மூடல் ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் இயங்கிய இலங்கை தூதரகத்தை மூட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ஆப்கானிஸ்தானில் காணப்படும் நிச்சயமற்ற அரசியல் நிலைமை மற்றும் பாதுகாப்பு நிலைமையின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்துள்ளது தூதரகத்தின் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாத நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தாலிபான் அமைப்பு காபூல் நகரை கைப்பற்றிய பின்னர் ஆப்கானிஸ்தானுக்கான இலங்கையின் தூதுவர் தனிப்பட்ட விடுமுறையில் இலங்கை திரும்பியிருந்தார் அதேவேளை பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சில நாடுகளில் இயங்கிய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களை மூடியமை குறிப்பிடத்தக்கது